ஹை கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 30 பெஸ்ட் சுட்டி டிவி கார்ட்டூன், அதாவது சுட்டி டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பெஸ்ட்டான 30 கார்ட்டூன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தேவை போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கடந்த கால ஞாபகங்கள் நினைவுக்கு வரும். சப்போஸ் அப்படி ஒரு ஆள் வந்தால் அதை மறக்காம கேளு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே ரைட், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதனால் ஓவர் ஆஃபீஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மல்டோபாய் சேனல், நான் உங்கள் மல்டோபாய். தம்பி அந்த புது இன்ட்ரோவை கொடுப்பா. இந்த லிஸ்ட்டில் 30 பிளஸில் இருக்கிறது டோரா புஜி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நான் இந்த வீடியோவில் போட்டுருக்கிற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டா இது ஒஸ்ட்டான்னு சொல்லிட்டுலாம் லிஸ்ட் போடலை, ரேண்டமாக தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் 1 by 1 சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோட லிஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்துட்டு ப்ரோ இந்த கார்ட்டூன் தான் பெஸ்ட் இது ஒஸ்ட் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக சுட்டி டிவியோட டாப் 5 பெஸ்ட் கார்ட்டூன்ஸ் எது அப்படின்ற உங்களுடைய லிஸ்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே என்னுடைய லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். சரி ஓகே ரைட், கம்மிங் பேக் டு டாபிக். எதனால் நான் இந்த டோரா புஜியை 30 பிளஸில் போட்டிருக்கேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இதை சுத்தமாக பிடிக்காது. எப்போ எப்போலாம் இந்த சுட்டி டிவியில் போகிறானோ அப்போலாம் சேனலை மாற்றிட்டு வேற ஒரு கார்ட்டூனை தான் பார்ப்பேன். மேபி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், பட் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. பட் இதுவுமே சுட்டி டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒரு ஃபேமஸான கார்ட்டூன்றதுனால இதை நான் 30 பிளஸில் போட்டிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 29th பிளஸில் இருக்கிறது அண்ணா ஸ்டைல்ஸ். எத்தனை பேர் இந்த கார்ட்டூனை பார்த்துருப்பேன்னு தெரியல, பட் நான் பார்த்துருக்கேன். இந்த கார்ட்டூனில் ஒரு 4-5 சின்ன பசங்க இருப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொனியும் இருக்கும். இந்த சின்ன பசங்களாக இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சில கதை புக்கை படிப்பாங்க. அந்த கதை புக்கில் வரக்கூடிய கேரக்டரை தான் நம்மளுக்கு ஒரு அனிமேஷனாக காமிப்பாங்க. இந்த பசங்க அந்த கதை புக்கை படிக்க படிக்கவே அது கூட சேர்த்து அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பட் எத்தனை பேர் இந்த கார்ட்டூனை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, சப்போஸ் யாராச்சும் பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இதை ஃபாலோ பண்ணி 28th பிளஸில் இருக்கிறது மேஜிக் ஒண்டர் வேர்ல்டு. சுட்டி டிவியில் இந்த மேஜிக் ஒண்டர் வேர்ல்டு கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷனில் தான் காமிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த கார்ட்டூனை பார்க்கும்போது அனிமேஷன் வைஸாக சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. இந்த கார்ட்டூனோட பிளாட் என்னன்றதை இந்த கார்ட்டூனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இன்ட்ரோ மூலியமாக கொடுத்துருவாங்க. அதாவது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த தீயசக்திகளோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அவங்களை எதிர்த்து இந்த குட் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்கலாம் போராட்டி சண்டை போட்டு வின் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலுமே இந்த தீயசக்திகள்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து வந்து சண்டை போடும். அப்படி மறுஜென்மம் எடுத்து வர தீய சக்திகளை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு ஆளாக தான் இந்த கதையோட புரோட்டகனிஸ்ட்டை காமிப்பாங்க. நேச்சரை சம்பந்தப்பட்ட நிறைய இடங்கள் இந்த கார்ட்டூனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன்ஸில் இதுவுமே ஒன்று. ஸோ யா, இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 27th பிளஸில் இருக்கிறது குளோரியாவின் வீடு. கண்டிப்பாக இந்த கார்ட்டூன் நிறைய பேரோட ஃபேவரட்டான கார்ட்டூனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சின்ன வயசில் இந்த கார்ட்டூனை பார்க்காத நபராக இருக்க மாட்டீங்க. இந்த கார்ட்டூனோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, குளோரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட சம்பவங்களை பற்றி தான் இந்த கதையை போகும். குளோரியாவோட வீட்டில் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொனியுமே இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரியை எந்த அளவுக்கு ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு சின்ன வயசுலேயே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அதை பார்க்கும்போது நம்மளும் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். எத்தனை பேருக்கு இந்த குளோரியாவின் வீடு கார்ட்டூன் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 26th பிளஸில் இருக்கிறது அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். நான் ப்ரோ இந்த கார்ட்டூனை தூக்கிட்டு போயிட்டு 26th பிளஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்கப்பா. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே இது ஒரு ரேண்டமான போட்ட லிஸ்ட்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச சுட்டி டிவியோட டாப் 5 பெஸ்ட் கார்ட்டூன்ஸில் இதுவுமே ஒன்று. எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூனாக இது கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயங்களை இந்த கார்ட்டூனில் காமிச்சிருப்பாங்க. மிக முக்கியமாக இந்த கார்ட்டூனோட இன்ட்ரோ இருக்கு பார்த்தீங்களா, அதுவே அல்டிமேட்டாக இருக்கும். ஆகாயம், வெளிச்சம், சூரியன், காற்று, மழைன்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த இன்ட்ரோவை நம்மளால் போட்டு காமிக்க முடியாது, போட்டால் காப்பி ரைட்டை கொடுத்து நம்மள போட்டுருவானுங்க. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் கரோ. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையுமே சும்மா செதுக்கி வச்சிருப்பாங்க. அதுலேயும் மிக முக்கியமாக சொல்லணும்னா இதில் ஒரு கிராண்ட் பவர் வரும், அவருடைய பேர் கூட ஹைரோவா ஏதோ ஒன்று தான் வரும். ஒருவேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சு, டக்குன்னு ஞாபகம் வரவில்லை. பட் இவருடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக செதுக்கி வச்சிருப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நேச்சரை சம்மந்தப்பட்டதாகவும் இந்த ஃபயர் பெண்டிங் ஏர் பெண்டிங் சம்மந்தப்பட்டதாகவும் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த கார்ட்டூனோட புரோட்டகனிஸ்டான ஆங்க கற்றுக்கிட்டு ஒரு அவதாரா மாறாரா இல்லையா அப்படின்றதா இந்த கார்ட்டூனோட கதை. சின்ன வயசில் இந்த கார்ட்டூனை நம்ம பார்க்கும்போது நம்மளை ரொம்பவே பிரமிக்க வச்சிருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 25th பிளஸில் இருக்கிறது சூப்பர் வேர்டு. சூப்பர் வயனு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த கார்ட்டூனோட பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய பசங்க சூப்பர் ஹீரோவாக மாறுவாங்க. எல்லாமே சின்ன பசங்க தான், இவங்க கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அந்த பவரை வச்சு இவங்க இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த கார்ட்டூனில் எல்லாமே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த கார்ட்டூனை பார்க்கும்போது நம்ம பசங்க நல்லாவே இங்கிலீஷ் பேசுவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நிறைய பேரண்ட்ஸ் இந்த கார்ட்டூனை பார்க்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அந்த கதையே இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதுனால இதுவுமே ஒரு நல்ல கார்ட்டூன் தான். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 24th பிளஸில் இருக்கிறது டேஞ்சர் ஸ்கூல். இந்த கார்ட்டூனோட டைட்டில்லேயே இந்த கார்ட்டூன் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முழுக்க முழுக்க இந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் தீமை பேஸ் பண்ண கார்ட்டூனாக தான் இருக்கும். ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரையும் மேஜிக் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பேய்கள்லாம் இருக்கும். அந்த பேய்கள் கிட்டேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, மேஜிக் கற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த கார்ட்டூன்
டிமோனோட கதையே. ஒரு ஸ்கூலுக்குள்ள இந்த மாதிரியான கதை நடக்கிறதுனால அது ரொம்பவே கிரீப்பியா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே நம்ம சின்ன வயசுல பயந்துருப்போம். சின்ன வயசுலயே நம்ம பார்த்து பயந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் சொல்லலாம். இதுக்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல 23rd பிளேஸ்ல இருக்கிறது ஹர்ல்ட் ஹை. வரலாற்றுல நடந்த சம்பவங்களை கொஞ்சம் ஃபன் எலமெண்டோட சேர்த்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பிளேசஸ் கவர் பண்ண பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 22nd பிளேஸ்ல இருக்கிறது ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள். கண்டிப்பா இந்த கார்ட்டூனுமே சின்ன வயசுல நிறைய பேரோட ஃபேவரட்டான கார்ட்டூனா இருக்கும் நினைக்கிறேன். அந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய அனிமேஷன்லாம் கொஞ்சம் மக்கியா இருந்தாலும் அந்த கார்ட்டூனோட கதை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். முக்கியமா அந்த ஜங்கிள்ல நம்ம ஜார்ஜ் பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 21st பிளேஸ்ல இருக்கிறது சூப்பர் டாக். இந்த கார்ட்டூன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சூப்பர்மேன் கூட ஒரு டாக் இருக்கும் பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ண கதை தான் இது. எப்படி நம்ம சூப்பர்மேன் கிரிப்டோன்ல இருந்து வந்தாரோ அதே மாதிரி தான் இந்த டாகுமே வந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம சூப்பர்மேன் கிட்ட என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குமோ அந்த எல்லா பவர்ஸுமே இந்த டாக் கிட்டயுமே இருக்கும். இந்த கார்ட்டூன்லயுமே நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. முக்கியமா சூப்பர் பவர்ஸ் எல்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஒரு அனிமலை பேஸ் பண்ண நல்ல கார்ட்டூன் சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 23rd பிளேஸ்ல இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகுராஜா. இதுவுமே ஒரு அனிமலை பேஸ் பண்ண கார்ட்டூன் தான். பட் இதுல வரக்கூடிய அனிமல் எல்லாம் பாத்தீங்கன்னா மனுஷங்களை மாதிரி தான் இருக்கும். இந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த டிடெக்டிவ் பேஸ் பண்ண கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அது கூடவே சேர்ந்து இந்த ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவங்களையுமே காமிச்சிருப்பாங்க. மிக முக்கியமா இந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய தீம் மியூசிக் பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 19th பிளேஸ்ல இருக்கிறது வருத்தப்படாத கரடி சங்கம். 90's கிட்ஸ் விட ஏர்லி 2K கிட்ஸ்க்கு தான் இந்த கார்ட்டூன் நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கார்ட்டூன் வெளியான ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வேற லெவல் பீக்கு போன ஒரு கார்ட்டூனே சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு வெறித்தனமா அந்த கார்ட்டூன் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த சின்ன பசங்க எல்லாருக்குமே இந்த கார்ட்டூன் ரொம்பவே பிடிக்கும். ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு அண்ணன் தம்பி கரடிகளை வச்சு இந்த மாதிரி கூட கதைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதுலயும் மிக முக்கியமா நம்ம லார்விக் இருக்கான்ல, அவருடைய கவுண்டருக்குலாம் நான் அப்பயே அடிமன்னு சொல்லலாம். பிகாஸ் அவன் போடக்கூடிய ஒவ்வொரு பஞ்சு காமெடி எல்லாமே பாத்தீங்கன்னா ரசிக்கும்படி இருக்கும். டோட்டலாவே இந்த கார்ட்டூன்ல மொத்தமா சேர்த்து ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். பட் அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட கதைகளை சொல்லியிருப்பாங்க, அது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 18th பிளஸ்ல இருக்கிறது ஸ்டூவர்ட் லிட்டில். சின்ன வயசுல எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார்ட்டூன்ஸ்ல இதுவுமே ஒண்ணு. அதுக்கு காரணம் எங்க அண்ணனுக்கு இந்த கார்ட்டூன் ரொம்பவே பிடிக்கும். இந்த கார்ட்டூனை டிவியில போடும்போது ரிமோட் என்கிட்ட கொடுக்கவே மாட்டான். சோ அதனால சேனலை மாத்துறதுக்கு நமக்கு ஆப்ஷனே கிடையாது. சோ அதனால அவங்க கூட உட்காந்து இந்த கார்ட்டூனை பார்க்க பார்க்க எனக்குமே இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த கார்ட்டூன்ல இருக்கக்கூடிய ஹீரோட வீட்டுல எலி மட்டும் இல்லாம இருக்கும் பண்ற காமெடிலாம் கூட நிறைய இடங்கள்ல சூப்பராகவே அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கார்ட்டூனோட ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதுமே அந்த எலி வந்து பேசுற மாதிரி காமிப்பாங்க. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன்ல இதுவுமே ஒண்ணு. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை ஃபாலோ பண்ணி 17th பிளேஸ்ல இருக்கிறது MIB மென் இன் பிளாக். ஆக்சுவலா இந்த கார்ட்டூனை நீங்க ஒரு மூவியாவே பார்த்திருப்பீங்க. சோ அந்த மூவியில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த கார்ட்டூனுமே இருக்கும். ஏகப்பட்ட ஏலியன்ஸ் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். அந்த அட்டகாசம் பண்ணக்கூடிய ஏலியன்ஸ் தடுக்கக்கூடியவங்க தான் இவங்க. எனதான் இந்த கார்ட்டூன்ல ரெண்டே ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய அட்டகாசங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுப்பானுங்க. யாரு தாண்டா ஏலியன் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல தரமான கார்ட்டூன் சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணி 16th பிளேஸ்ல இருக்கிறது தெனாலி ராமன். தெனாலி ராமனை பேஸ் பண்ண ஏகப்பட்ட கதை புக்குகளை நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அந்த கதையே இப்போ ஒரு கார்ட்டூனா எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அதை கண்டிப்பா எல்லாருமே சின்ன வயசுல பாத்திருப்போம். நம்ம தெனாலி ராமன் மற்றும் அந்த மந்திரிகள்ல எந்த அளவுக்கு புத்திசாலின்றதை இந்த கார்ட்டூன்ல சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. என்னதான் இந்த கார்ட்டூனை நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போது பாத்திருந்தாலும் அப்பயே இந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா நம்மள யோசிக்க வச்சிருக்கும். சோ அந்த வகையில பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல கார்ட்டூன் தான். இதை ஃபாலோ பண்ணி 15th பிளஸ்ல இருக்கிறது ஹைடி. இப்ப நிறைய பேர் இந்த ஐடியை பாத்திருப்பீங்க. பட் ஒரு காலத்துல சுட்டி டிவிலேயே பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த கார்ட்டூன்ல சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கார்ட்டூன்ல ஒரே ஒரு குட்டி பொண்ணு தான் இருக்கும். அந்த குட்டி பொண்ணுக்கு என்னென்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் பண்ணுவா. அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த கார்ட்டூன்ல பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. சின்ன வயசுல நம்ம இந்த கார்ட்டூனை பார்க்கும்போது நம்ம அந்த உலகத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 14th பிளேஸ்ல இருக்கிறது காட்ஸிலா. இப்ப நிறைய பேர் காட்ஸிலாவை மூவில பாத்திருப்பாங்க. பட் அப்பயே நாங்க பாத்தீங்கன்னா காட்ஸிலாவை கார்ட்டூன்ல பார்த்தோம். இந்த கார்ட்டூன்ல ஒரு காட்ஸிலா இருக்கும். அந்த காட்ஸிலாவை எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த கார்ட்டூன் இருக்கும். பிகாஸ் இந்த காட்ஸிலாவை நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்களா இல்ல கெட்ட விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்களா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அந்த கதையே போகும். இந்த காட்ஸிலாவை அட்டாக் பண்றதுக்கும் ஏகப்பட்ட மிருகங்கள்லாம் வரும். அது எல்லாத்தையுமே சண்டை போட்டு ஜெயிச்சு நம்ம காட்ஸிலா தனியா நிற்கும். மூவில நம்ம ஒரு காட்ஸிலாவை பாத்திருப்போம்ல, அதே மாதிரி காட்ஸிலா தான் இங்கேயுமே இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு ஒன்னா இருக்கும், நல்லாவும் இருக்கும். சுட்டி டிவியில ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன்ஸ்ல இதுவுமே ஒண்ணு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்ல இதை ஆட் பண்ணிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி 13th பிளஸ்ல இருக்கிறது கிரேக்க கதைகள். இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் தான். பிகாஸ் இந்த கிரேக்கர்கள் இருக்காங்கல்ல அவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கார்ட்டூனை எடுத்திருப்பாங்க. அதுலயும் மிக முக்கியமா ஜீவ்ஸ் இருக்காருல்ல அவரை பேஸ் பண்ணி தான் இந்த கார்ட்டூனே நகரும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இந்த அசுரர்கள் விசஸ் தேவர்கள் அப்படின்ற ஃபைட் அங்கேயுமே நடக்கும். ஏகப்பட்ட மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்றத இந்த கார்ட்டூன்ல தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு கடவுள்கள் இருப்பாங்க, அவங்களையுமே இந்த கார்ட்டூன்ல நல்லாவே காமிச்சிருப்பாங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இதுவுமே ஒரு பெஸ்ட் கார்ட்டூன் தான். இதுக்கு அடுத்து 12th பிளஸ்ல இருக்கிறது சூப்பர் சுஜி. கண்டிப்பா எல்லாருமே சின்ன வயசுல இந்த ஒரு கார்ட்டூனை பார்த்திருப்பீங்க. பயங்கர ஃபன்னான ஒரு கார்ட்டூன். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு மேஜிக்கல் தொடப்பத்தை வச்சுக்கிட்டு இந்த கதையோட ப்ரொடகனிஸ்ட் பறந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய சுஜி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மந்திரங்களை கத்து வச்சு இருப்பா. சோ அவளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மந்திரம் செய்யும் சுஜி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மேஜிக் யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. அவ ஒவ்வொரு வாட்டி மேஜிக் யூஸ் பண்ணும்போதுமே பாத்தீங்கன்னா அடுத்து எந்த மேஜிக்கலா யூஸ் பண்ண போறா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு இருக்கும். சோ அதனால இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் தான்.
இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 11th பிளேஸ்ல இருக்கிறது ஹீமேன். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு கிரேஸ்கல் கோட்டியின் சக்தின்னு சொல்லி அந்த டைலாக் சொல்லாம இருந்திருக்க மாட்டீங்க. இப்ப என்னதான் மாஸ் ஹீரோஸை வச்சு ஏகப்பட்ட படங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோ நம்மளுக்கு சின்ன வயசுல கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஹீமேன் ஒவ்வொரு வாட்டியும் அந்த டைலாக் பேசிட்டு கத்தி எடுக்கும் போதெல்லாம் என்னன்னே தெரியாம ஒரு கூஸ் பம்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஐ திங்க் அதுதான் அந்த கார்ட்டூனோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 10th பிளஸ்ல இருக்கிறது ஆஸ்ட்ரோ பாய். ஆக்சுவலா அந்த ஆஸ்ட்ரோ பாய்ன்றது ஒரு ரோபோட் தான். ஸோ அந்த ரோபோட் யார் கண்டுபிடிச்சா அந்த ரோபோட்டை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, அந்த ரோபோட் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படின்றது தான் இந்த கார்ட்டூனோட கதையை. சின்ன பசங்களுக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஈஸியாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக இந்த கார்ட்டூன்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த கார்ட்டூன் பிடிச்சிருக்கும், பட் ஒரு சிலருக்கு பிடிக்காமையும் போயிருக்கும். ஸோ யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை ஃபாலோ பண்ணி 9th பிளஸ்ல இருக்கிறது செட்ரிக். இந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேஸ்டு கார்ட்டூன் தான், பட் அது எந்த அளவுக்கு ஃபன்னாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன்னாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த செட்ரிக்ன்ற சின்ன பையன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த கதை போகும். ஒரு சின்ன பையன் அவனுடைய வயசில் என்னென்னலாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே இந்த செட்ரிக் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கூட ஈஸியாகவே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு அழகான பெஸ்ட் கார்ட்டூன்ஸில் இதுவுமே ஒன்று. இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 8th பிளஸ்ல இருக்கிறது டிமோன் அண்ட் பூம்பா. இந்த கார்ட்டூனை பார்த்தீங்கன்னா ரெண்டு அனிமல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய காமெடி எலமெண்ட்டை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. பட் இந்த கார்ட்டூனில் வரக்கூடிய ரெண்டு அனிமலுமே பயங்கரமான காமெடிலாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய தீம் சாங் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே பாக்குறதுக்கு வேற லெவல்ல தான் இருக்கும். சின்ன வயசுல இந்த அக்குனா மாட்டாட்டாக்கு மீனிங்கே தெரியாது, பட் இருந்தாலும் அதே தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்போம். சோ அந்த அளவுக்கு இந்த கார்ட்டூனோட தீம் சாங் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களோட மனசுக்குள்ள பதிந்திருக்கும். இதை ஃபாலோ பண்ணி 7th பிளேஸ்ல இருக்கிறது ஜுமாஞ்சி. ஜுமாஞ்சியே இப்ப மூவில கூட நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. மூவில வர மாதிரியே தான் இந்த கார்ட்டூன்லயுமே வரும். அனிமேஷன் வைஸ் லைட்டா கொஞ்சம் கம்மியா தான் பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் ஸ்டோரி வைஸா பார்க்கும்போது ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஒவ்வொரு எபிசோட்லயுமே புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேரோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான கார்ட்டூன்ல இதுவுமே ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதை. இதை ஃபாலோ பண்ணி 6th பிளஸ்ல இருக்கிறது ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன். எனதான் இப்ப ஸ்பைடர்மேன் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட மூவிஸ் அனிமேஷன் சொல்லிட்டு வந்தாலுமே நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்பைடர்மேன் கார்ட்டூன்னா அது கண்டிப்பா இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் தான். ஸ்கூல விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு ஒரு 7-7:30 தான் இந்த கார்ட்டூனை போடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. இப்ப நம்ம ஸ்பைடர்மேன் மூவில பார்த்து கொண்டிருக்கும் ஏகப்பட்ட வில்லன்ஸ் பாத்தீங்கன்னா அப்பவே இந்த ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன்ல காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் எப்பப்பெல்லாம் இந்த 4th வால பிரேக் பண்ணி நம்ம கிட்ட பேசுறாரோ அதெல்லாம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். மிக முக்கியமா இந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய தீம் மியூசிக்கே சொல்லி ஆகணும், வேற லெவல்ல இருக்கும். சப்போஸ் இது வரைக்கும் யாருக்காச்சும் அந்த தீம் மியூசிக் ஞாபகம்னா யூடியூப்லயே இருக்கு, போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார்ட்டூன் தீம் மியூசிக்ல இதுவுமே ஒன்று. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்டில் 5th பிளஸ்ல இருக்கிறது பண்டலேரோ. பண்டலேரோ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு கவுபாய் கார்ட்டூன் மாதிரி இருக்கும். பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை எடுத்து இந்த கார்ட்டூன் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகன் இருக்காருல்ல, அவரே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு திருடன் தான். பட் அப்படி திருடி வரக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே அவர் வச்சுக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் அது கூடவே சேர்த்து அந்த ஊரில் ஏதாச்சும் அநியாயங்கள் நடந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளாகவும் நம்ம ஹீரோ இருப்பார். இந்த கார்ட்டூன்லயுமே ஒரு தீம் சாங் வரும், அதுவுமே கேட்கறதுக்கு நல்லதா இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணி 4th பிளேஸ்ல இருக்கிறது சிந்து பாத்தும் அற்புத தீவுகளும். முன்னொரு காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு வயசான தாத்தா பாத்தீங்கன்னா சிந்து பாத்தோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த சிந்து பாத்துன்றவன் பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒரு சின்ன பைரட்டு தான். ஒவ்வொரு எபிசோட்லயுமே நம்ம சிந்து பாத் மர்மங்கள் நிறைந்த ஒரு தீவுக்கு போவாரு. அந்த தீவுல நம்ம சிந்து பாத்துக்கு என்னென்ன நடக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த தீவுல இருந்து நம்ம சிந்து பாத் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த கார்ட்டூனோட கதை. இந்த கார்ட்டூன்லயுமே ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸ் இருக்கும், மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும், எப்ப என்னடா நடக்கும் அப்படின்ற ஒரு பதட்ட சூழ்நிலை நம்ம கிட்டே இருக்கும். இந்த கார்ட்டூனோட ஸ்டார்டிங்ல ஒரு தாத்தா வந்து கதையை சொல்ல ஆரம்பிப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் அந்த தாத்தாவுக்கும் சொல்லி ஒரு தனி ஸ்டோரி இருக்கு, அது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது ஜீ பூம் பாய். மாயம் மாயம் அப்படின்ற தீம் மியூசிக்கே கேட்காத சின்ன பசங்களே இருக்க மாட்டீங்க. ஜீ பூம் பாய்ன்றது ஒரு மேஜிக்கல் கிரீச்சர்னு வச்சுக்கோங்களேன், பட் அது பாக்குறதுக்கு மனுஷங்க மாத்திட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணால ஆன் ஸ்பாட்ல வர வைக்க முடியும். ஸோ இந்த ஜீ பூம் பாய் யாரு, இவளுக்கு எப்படி இவ்வளவு பவர்ஸ் கிடைச்சது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த கார்ட்டூனே போகும். 90's கிட்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன்ஸ்ல இதுவுமே ஒன்று. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட்ல இதை ஆட் பண்ணிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது டிராகன் பூஸ்டர். டிராகன் பூஸ்டர் பாத்தீங்கன்னா பர்சனலாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன்ஸ்ல ஒண்ணு. முக்கியமா டிராகன் பூஸ்டர்ல வரக்கூடிய வில்லனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் ஏத்தி இருப்பாங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கே வெறித்தனமா இருக்கும். இந்த கார்ட்டூன்ல வர தீம் மியூசிக் ஆகட்டும், ஹீரோ என்ட்ரி ஆகட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். ஹீமேனுக்கு எப்படி ஒரு டயலாக் இருக்கோ அதே மாதிரி இந்த டிராகன் பூஸ்டருக்குமே ஒரு டயலாக் இருக்கு. டிராகனே வெளியே வா அப்படின்னு சொன்னா நார்மலா இருக்கிற ஒரு பையன் பாத்தீங்கன்னா உடனே டிராகன் பூஸ்டரா மாறுவோம். அனிமேஷன் வைஸாவும் சரி, ஸ்டோரி வைஸாவும் சரி, இந்த கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பக்காவா இருக்கும். சுட்டி டிவியில ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ட்டூன் சொல்லலாம். Dragon is power.
இதை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல ஃபைனலா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜாக்கி சன் அட்வென்ச்சர் தான். தலைவா ஜாக்கி அண்ட் கிலி ஃப்ரெண்ட்ஸ்னு கூட இடையில நேம் மாத்தினாங்க. என்னதான் இந்த கார்ட்டூனோட டைட்டில் மாத்தினாலும் இந்த கார்ட்டூனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாறாம அப்படியே தான் இருக்கும். சுட்டி டிவியில உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூனை சொல்லுங்க அப்படின்னாலே கண்டிப்பா எல்லாருமே ஜாக்கி சன் அட்வென்ச்சர் தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இந்த ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ன்றது மறக்க முடியாத ஒரு கார்ட்டூன். ஏகப்பட்ட மந்திர சக்திகள், மந்திர கற்கள், முகமுடிகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. குறிப்பா டப்பிங்னு சொல்லிட்டு வரும்போது கூட ஜாக்கி சன் அட்வென்ச்சர்ல வரக்கூடிய தமிழ் டப்பிங்க இது வரைக்குமே அடிச்சுக்க யாருமே இல்ல. ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதுமே ஜாக்கி சன் வந்து பேசுவார் பாத்தீங்களா, அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சோ இப்படி ஓவராலா எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கிறதுனால திஸ் ஒன் இஸ் த கோட். ஸோ யா கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியதாலும் அதை மறக்காம கேட்கல கமெண்ட்ல சொல்லுங்க, பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி சுட்டி டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட உங்களுடைய டாப் ஃபைவ் பெஸ்ட் கார்ட்டூன்ஸ் எது அப்படின்றத மறக்காம கேட்கல கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே என்னுடைய லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எந்த சேனலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையுமே மறக்காம கேட்கல கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே ரைட் கைஸ், இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுதல் வாழ்த்து. பை, போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.